முன்பெல்லாம் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களை சந்தித்தால் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் டிசிஎஸ் சிடிஎஸ் விப்ரோ ஹெச்சிஎல் இப்படி பெயர்கள் சொல்லுவார்கள். ஆனால் சமீபத்தில் சில வருடங்களாக சந்திக்கும் பல பேர் ஜோஹோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். முன்னணியில் உள்ள சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் ஜோஹோவும் ஒன்று. அதனுடைய தலைவர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் புகழ் பெற்றவர். ஆனால் அவருக்கு ஒரு சோதனை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். ஜோஹோ சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு மீது அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். ஸ்ரீதர் வேம்புவும் இதற்கு ட்விட்டரில் பதில் அளித்துள்ளார். புகார் என்ன, இவருடைய பதில் என்ன என்பதை பார்த்து விடுவோம். அதாவது இவருடைய மனைவி பிரமிளா ஸ்ரீனிவாசன் கலிஃபோர்னியா, அமெரிக்காவில் உள்ள மாநிலம் அது, கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுள்ளார். அந்த வழக்கில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவர் சார்பாக இவருடைய வழக்கறிஞர் நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார். அதற்கு பிறகு இந்த விவகாரம் பூதாகரமாக ஆனது. குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அதாவது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட தங்கள் குழந்தை, ஆட்டிசம் என்றால் மூளை வளர்ச்சி குறைபாடு என நாம் புரிந்து கொள்ளலாம், ஆட்டிசம் உடைய மகனையும் தன்னையும் நிர்கதியாக விட்டு இந்தியா சென்று விட்டார் என்று மனைவி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் இருவருக்கும் ஆன விவாகரத்து வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இருவருக்கும் சொந்தமான சொத்தை உறவினர்களுக்கு தன் ஒப்புதல் இல்லாமல் மாற்றியுள்ளார் என மனைவி புகார் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, மனைவியின் வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒப்புதல் இல்லாமல் மாற்றியிருப்பது அமெரிக்க சட்டப்படி குற்றம் என்கிறார். சரி, திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். அவர் ட்விட்டரில் தன்னுடைய பதிலை, உருக்கமான பதில்களை பதிவு செய்திருக்கிறார். ஆட்டிசம் அதாவது மூளை வளர்ச்சி குறைபாடுக்கு எதிரான 15 ஆண்டுகாலமாக போராடி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். என் மனைவி ஒரு சிறந்த தாய் என்றும் ஸ்ரீதர் வேம்பு குறிப்பிட்டிருக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நீண்ட சோகம், தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மனச்சோர்வடைய செய்தது என்றும் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்திருக்கிறார். என்னை விட அவர்கள் பணக்கார வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக என் அமெரிக்க சம்பளம் அவரிடம் உள்ளது என்று தெரிவித்து, கூடுதலாக என் வீட்டை அவருக்கு கொடுத்தேன். அதாவது தன் மனைவியை பற்றி சொல்கிறார், என் வீட்டை அவருக்கு கொடுத்தேன், அனைத்து பிரச்சனைகளுக்கும் என் சித்தப்பாவே காரணம் என்று ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். நான் வாழும் வரை என் மனைவிக்கும் மகனுக்கும் ஆதரவாக இருப்பேன் என்றும் ஸ்ரீதர் வேம்பு பதில் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கையில் இது சட்ட ரீதியாக உருவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் அவருடைய மனைவி வழக்கு தொடர்ந்துள்ளார். சட்ட ரீதியாக இது எவ்வாறு பயணிக்கவிருப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் விற்கலாம்.